ஓம் டிவி நேயர்கள் அனைவருக்குமே மங்களகரமான வணக்கங்கள். இணைந்து கொண்டிருக்கிறோம். வணக்கம். ஓம் டிவி நிகழ்ச்சியினூடாக புலர்ந்திருக்கக்கூடிய இப்பொழுதானது அனைவருக்குமே மங்களகரமானதும் சுபீட்சகரமான பொழுதாக அமைய வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்பதோடு, இன்றைய தினத்திலே பிறந்த தின வைபவத்தையும் மற்றும் பல சுபகாரியங்களிலும் ஈடுபடும் அன்பர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு, இன்றைய நிகழ்ச்சிக்கான முதலாவது பகுதியாக இன்றைய நாள் தொடர்பான தகவல்களை பார்க்கலாம். இணைந்து கொண்டிருக்கிறோம். வணக்கம். ஓம் டிவியின் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியுடன் ஜூன் மாதம் வியாழக்கிழமை 13/6/2024 தமிழுக்கு குரோதி வருடம் வைகாசி மாதம் 31ஆம் நாள். அந்த வகையிலே இன்றைய நாளிற்கான நல்ல நேரங்களை பார்க்கலாம். காலை 10:30 மணியிலிருந்து 11:30 மணி வரைக்கும் நல்ல நேரமாக காணப்படுகிறது. அதே சமயம் இன்றைய நாளிற்கான ராகு காலமாக 1:30 மணியிலிருந்து 3 மணி வரை ராகு காலம் நீடிக்கிறது. அதே சமயம் யமகண்டம் காலை 6 மணியிலிருந்து 7:30 மணி வரை காணப்படுகின்றது. அதே சமயம் இன்றைய நாளிற்கான நட்சத்திரங்களாக இன்று அதிகாலை 3:51 வரை மகம், பின்பு பூரம் நட்சத்திரமாக காணப்படுகிறது. அதே சமயம் இன்றைய தினத்தினுடைய சந்திராஷ்டம நட்சத்திரங்களாக உத்திராடம் காணப்படுகின்றது. அந்த வகையில் உத்திராடத்தில் இருக்கக்கூடிய அன்பர்கள் யாவருமே தாங்கள் செய்யக்கூடிய சைகர்மங்கள் அனைத்திலும் மிக கவனம் தேவைப்படுகிறது. அதே சமயம் இறை வழிபாட்டுடன் இன்றைய நாளை தொடங்குவது சிறப்பு. எனவே நேர்களே, இவைதான் இன்றைய நாள் தொடர்பான தகவல். இணைந்து கொண்டிருக்கிறோம் வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சியினூடாக. இந்த நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதியாக இன்றைய நாளிற்கான நற்சிந்தனை பகுதியை பார்க்கலாம். தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் பஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமிகளை கண்களே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி, டான் தமிழொளி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும், சர்வதேச இந்து மத குருப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் வைகாசி மாதம் 31ஆம் நாள் 13/6/2024 வியாழக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் நாம் தொடங்குகின்ற காரியங்கள் எல்லாம் நிறைவேற வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து, இன்று குருவாரம் என்கின்ற வியாழக்கிழமை நாம் ஆசாரசீலராக ஆலய வழிபாடுகள் செய்து தட்சிணாமூர்த்தி சிவன் ஆலயங்களிலே தெற்கு நோக்கி அமர்ந்திருக்கின்ற தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்வது, நவகிரகங்களுக்குள்ளே குபேர் திசை என்கின்ற வடதிசையை நோக்கி அமர்ந்திருக்கின்ற குரு பகவான் வியாழ பகவானுக்கு மஞ்சள் மலர்களாலே அர்ச்சனை செய்து மஞ்சள் பட்டி சாத்தி வழிபாடுகள் செய்வது ஒரு சிறப்பை தரக்கூடியது. பொதுவாக நாம் இந்த ஆலய வழிபாடுகள் செய்கின்ற பொழுது எங்களுடைய ஐம்புலன்களும் ஒருவழிப்பட வேண்டும். இறை வழிபாடு நாம் செய்துகின்ற பொழுது கை மட்டும் கூப்பிய வண்ணம் இருந்தால் எந்த பிரயோசனம் கிடைக்காது. புலன்கள் ஐந்தும் ஒருவழிப்பட வேண்டும். கண்கள் இறைவனுடைய அலங்கார காட்சிகளை காண வேண்டும். காதுகள்
இறை நாமாக்களை, தேவார திருமுறைகளை, பன்னிசைகளை, வேத மந்திரங்களை, நாது தவில் இசைகளை, காண்டாமணியினுடைய ஓசையை இந்த காதுகளில் கேட்ட வண்ணம் இருக்க வேண்டும். மனம் இறைவன்பால் செலுத்த வேண்டும். கரங்கள் கூப்பிய வண்ணம் இருக்கின்ற பொழுது இந்த நாசியானது இறைவனுக்கு செய்யப்படுகின்ற அபிஷேக திரவியங்களுடைய வாசனைகளை, மலர் மாலைகளிலிருந்து வருகின்ற வாசனைகளை நுகர வேண்டும். இவ்வாறு ஐம்பொறிகளும் ஐம்புலன்களும் ஒருவழிப்பட்டு பிரார்த்தனை செய்கின்ற பொழுது அந்த பிரார்த்தனைகள் நிறைவேறக்கூடியதாக இருக்கும். நம் இந்த ஆலய வழிபாடு என்பது அன்றாடம் நாம் செய்ய வேண்டும். ஆலயம் தொழுவது சாலமும் நன்று என்று தமிழ் மூதாட்டி அவை சொன்னார். தினந்தோறும் நாம் ஆலய வழிபாடுகள் செய்ய வேண்டும். அப்பறம் நமக்கு தினந்தோறும் செய்ய முடியவில்லை என்றால் சிறந்த நாட்கள் வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, பௌர்ணமி நாட்கள், விரத காலங்கள், இவ்வாறு விசேஷமான நாட்கள், ஒரு ஆலயத்திலே உற்சவங்கள் நடைபெற்றால் அந்த 10 தினங்கள், கும்பாபிஷேகம் நடைபெறுவதாக இருந்தால் அந்த கும்பாபிஷேக நிகழ்வுகள், இவற்றிலெல்லாம் நாம் கலந்து இந்த இறை பிரார்த்தனைகள் செய்கின்ற பொழுது நாம் அன்றாடம் செய்கின்ற பாபங்களெல்லாம் விலகி இறைவனுடைய கருணையினாலே வாழ்வில் உயர்வுகளையெல்லாம் பெற்று பேரானந்த பெருவாழ்வு வாழ்வதற்கு இந்த இறை வழிபாடு மிக மிக முக்கியமானது. அதனாலே தான் ஆலயம் தொழுவது சாலமும் நன்று என்று தமிழ் மூதாட்டி சொன்னார். இதை நாம் ஆலய வழிபாடுகளை செய்து இறை பிரார்த்தனைகளில் ஈடுபட்டு இறையருளை பூரணமாக பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம். இன்றைய நாளுக்கான நற்சிந்தனை வெகு சிறப்பாக எங்களுக்கு வழங்கி சென்ற ஆன்மீக அருள் ஜோதி ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் ஐயா அவர்களுக்கு மனம் நிறைந்த நன்றிகள். மீண்டுமாக இணைந்து கொண்டிருக்கிறோம் வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சியினூடாக. அடுத்ததாக இன்றைய நாளுக்கான திருக்குறளும் பொருளும் பகுதிக்குள் செல்லலாம். இணைந்து கொண்டிருக்கிறோம் வணக்கம் ஓம் டிவியின் திருக்குறளும் பொருளும் பகுதியினூடாக. அந்த வகையிலே இன்றைய நாளுக்கான குறளை பார்க்கலாம். பயனில் சொல் பாராட்டுவானை மகனெனல் மக்கட்பதடி எனல். மீண்டும் ஒருமுறை குறளை பார்க்கலாம். பயனில் சொல் பாராட்டுவானை மகனெனல் மக்கட்பதடி எனல். இந்த திருக்குறளினுடைய பொருளை பார்க்கலாம். பயனில்லாத சொற்களை பலமுறையும் சொல்லுகின்ற ஒருவனை மனிதன் என்று சொல்லக்கூடாது, மக்களுள் பதர் என்று சொல்ல வேண்டும். மீண்டும் ஒருமுறை பார்க்கலாம். பயனில்லாத சொற்களை பலமுறையும் சொல்லுகின்ற ஒருவனை மனிதன் என்று சொல்லக்கூடாது, மக்களுள் பதர் என்று சொல்லலாம். எனவே நேர்களே, இதுதான் இன்றைய நாளிற்கான திருக்குறளும் பொருளும் பகுதி. இணைந்து கொண்டிருக்கிறோம் வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சியினூடாக. அடுத்த பகுதியாக இன்றைய நாளிற்கான பொது ராசி பலன்களை பார்க்கலாம். இணைந்து கொண்டிருக்கிறோம் வணக்கம் ஓம் டிவியின் இன்றைய நாளுக்கான ராசி பலன் பகுதியினூடாக. அந்த வகையில் இன்றைய நாளுக்கான பொது ராசி பலன்களை பார்க்கலாம். முதலாவதாக மேஷம் நஷ்டம் நிறைந்த நாளாக காணப்படுகிறது. ரிஷபம் சிக்கல் உள்ள நாள். மிதுனம் நன்மை நிறைந்த நாள். கடகம் சுகம் நிறைந்த நாள். சிம்மம் தோல்வியுடைய நாள். கன்னி பீடை பிடித்த நாள். துலாம் வெற்றியுடைய நாள். விருச்சிகம் செலவு நிறைந்த நாள். தனுசு ஆதரவு நிறைந்த நாள். மகரம் பயம் நிறைந்த நாள். கும்பம் கவலை நிறைந்த நாள். மீனம் லாபம் நிறைந்த நாளாக காணப்படுகிறது. எனவே இன்றைய நாளிற்கான பொது ராசி பலன்களை பார்த்தோம். எனவே நேர்களே, இன்றைய நாளிற்கான அனைத்து வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சிகளும் நிறைவு பெற்றது. மற்றொரு ஓம் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுச் செல்கிறேன். நன்றி, வணக்கம்.